அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த தடுக்கக்கூடிய மரணங்கள், நாய்ப்பிடியால் ஏற்படக்கூடிய மரணங்களை நம்ம உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதை தவிர்க்கலாம். நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஸ்டெப்பு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ பர்டிகுலராக இது வந்து குழந்தைகள் வந்து நிறைய பேர் இது பாதிக்கடைப்படுகிறாங்க. இதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த ரேபீஸுங்கிறது வந்துடுதுன்னா இதில் வந்து மரணம் நிச்சயம்ன்ற லெவலில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நாய்க்கடியோ இல்லை பூனைக்கடியோ இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது அனிமல் பைட் இருந்ததுன்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வூண்டு கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ரன்னிங் வாட்டரில் சோப்பு போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்ல அந்த சலைவான்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம்னாவே உங்களுக்கு அந்த ரேபீஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சி போகுது. ஸோ இந்த வூண்டு கிளீனிங் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் வூண்டு நிறைய கடிப்பட்டு பெரிய அளவில் பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் அந்த வூண்டு கிளீனிங் பண்ணுவாங்க. சில மருந்துகள் இம்யூனோக்ளோபுலின்ஸ் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க. சூச்சரிங் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிலேடு சூச்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த வூண்டை வந்து சேர்த்து வைப்பாங்களே ஒழிய டைட்டாக வந்து சூச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வூண்டு கிளீனிங்க்கு அப்புறம் அந்த காயப்பட்ட பகுதியை சுத்தப்படுறதுக்கப்புறம் தடுப்பூசி இதுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து இன்ட்ராடெர்மல் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன். ஸோ இது முன்னாடி வந்து நம்ம தோலை சுற்றி போடுறோம், தொப்புளை சுற்றி போடுறோம் அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இருந்தது. இப்போ வந்து இருக்க லேட்டஸ்ட்டு வேக்சின் வந்து வெறும் 0.1 ml. இது வந்து ஒரு இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷனு, நம்ம வழக்கமாக கையில் போட்டுக்கிற மாதிரியே போட்டுக்கக்கூடிய ஊசி தான் இது. ஸோ மொதல் ஊசியை ஒரு நாளும், அடுத்து 3வது நாள், 7வது நாள், 28வது நாள். ஸோ இந்த 4 டோஸ் எடுத்துக்கிட்டாவே போதும். நான் ஒவ்வொரு முறையும் வந்து 2 கைகளிலையும் 0.1 ml 0.1 ml போடுவாங்க. ஸோ இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த 4 டோஸ் எடுத்துக்கிட்டால் போகிறோம். இது இல்லாமல் அந்த கடிபட்ட நாயை வந்து நம்ம ஒரு 10 நாளுக்கு அப்சர்வ் பண்ண சொல்லுவோம். ஸோ இதனோட காரணம் என்னென்னா 10 நாளில் அந்த நாய்க்கு எதுவும் ஆகலைன்னா ஸோ அந்த ரேபிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் வந்து இந்த ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்யூனோக்ளோபுலினும் வந்து இந்த தடுப்பூசி போடுவதோடு சேர்த்து இதையும் கொடுப்போம். ஸோ அந்த கடிபட்ட இடத்துலையும் இதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம தசை வழியாகவும் இதை கொடுப்போம். ஸோ இதுக்கு உண்டான மருந்துகள் தான் வந்து குறைந்தபட்சம் ஒரு 20 குப்பிகளாவது வந்து ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே கண்டிப்பாக வைத்திருக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அது எப்பவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நாய்க்கடி ஏற்பட்டுதுன்னா நீங்கள் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் புதுசாக தேவையில்லை. எக்ஸப்ட் அந்த வூண்டு கிளீனிங் சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் பண்ணால் போகிறோம். 3 மாதத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரு டோஸு முதல் நாளும் 3வது நாளும் எடுத்துக்கிட்டால் போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்டர்வென்ஷன். உங்களோட பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இது கிடைக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா ரேபீஸ்ன்றது வந்ததுன்னா மரணம் வந்து கண்டிப்பாக நிச்சயம். இது வராமல் தடுக்கணும்.